வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா, பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெலைக்கை நம்பி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம், ஒரு லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. வா நிகழ்ச்சி போகலாமா. தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 23/8/2020, ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, சார்வரி வருடம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி. இன்று சித்தியோகம் கூடிய நாள். மகாலட்சுமி விரதம். மதுரை ஸ்ரீ ஆலவாய் அண்ணல் மாணிக்கம் விட்டு அருளிய காட்சி. கைலாச காமதீன வாகனத்திலே திருவீதி உலா. விருதுநகர் சுவாமி பூத வாகனத்திலும் அம்பாள் அன்னவாகனத்திலும் புறப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 முதல் 7 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குன்னா பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ராசிபலம் பார்க்கலாமா. அன்பான மேசராசினர்களே, பொறுமையான சொல் உருவாகும். உங்கள் பொறுமைதான் பெருமைகளை சேர்க்க காத்திருக்கிறது. யாருக்கும் எந்த சொல்லும் கையெழுத்து போட்டு விட வேண்டாம். அனுசரித்து பேசவும் யோசித்து பேசவும் வாக்கு கொடுத்து விட வேண்டாம். புதிய காரிய முயற்சிகள் காரிய தாமதமானாலும் கண்டிப்பாக நடைபெற காத்திருக்கிறது. அரசியல் வேகம் கூடும், அரசியல் வாய்ப்புகள் அமைய காத்திருக்கிறது. கூட்டணி முயற்சிகள் சாத்தியமாகும், கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கிறது. அன்பான ரிஷபராசினியர்களே, அன்புக்குரியவர்கள் சந்திப்பு தொலைபேசி மூலமாக கிடைக்கும். உணவுப் பொருள் உற்பத்தி செய்வோர் விற்பனை செய்வோர் நல்ல லாபம் பெறலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம். ஏடிஎம் வகையிலே காசோலை வகையிலே கூடுதல் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். போட்டி போறாமல் இருக்கத்தான் செய்யும், சமாளித்து விடுவீர்கள். எந்த சூழ்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அவசரப்பட வேண்டாம். அன்பான மிதுனராசினிகளே, போட்டி போறாமல் இருக்கத்தான் செய்யும். வீண் வம்புகள் வராமல் பார்த்து கொள்ளவும். வண்டி வாங்கலில் கவனம் தேவை. யாருக்கும் லிஃப்ட் கொடுக்க வேண்டாம், லிஃப்ட் கேட்க வேண்டாம். புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். சமுதாயத்திலே ஒரு முக்கியமான பொறுப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கலாம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடத்தான் செய்யும். எந்த சூழ்நிலையும் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள், விட்டு கொடுக்க மாட்டீர்கள். உங்கள் திறமை பளிச்சிட காத்திருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றத்தார் உதவிகரமாக இருப்பார்கள். அன்பான கடகராசினிகளே, அச்சம் கூடுவது போல் தோன்றினாலும் அச்சம் வருவது போல் தோன்றினாலும் பயம் வருவது போல் தோன்றினாலும் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். காலையில் கவலை மாலையில் முயற்சி என்ற வகையிலே முன்னேற்றம் காணலாம். புதிய தொழில் புதிய வியாபார வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம். கூட்டுத் தொழிலில் குழப்பங்கள் நிச்சயமாக குறைய காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே ஏடிஎம் வகையிலே வெளிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுத்து விட வேண்டாம். பொதுவாக தங்கம் வெள்ளி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் வெளிப்போடு செயல்பட வேண்டும். கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் லாபம் பெறலாம். அன்பான சிம்மராசினிகளே, வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருந்தாலும் உரிய பதவிகள் உரிய நேரத்தில் கிடைக்கும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். மேலிடத்திலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்க காத்திருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பெற்றோர் வழியிலே இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, ஆதரவு கூடும். நேசக்கரம் நீட்டுவீர்கள். உங்களுக்கும் பாசத்தோடு பலர் நேரடியாக உதவ காத்திருக்கிறார்கள். உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே இதுவரை இருந்த மனக்கசப்புகள் மாறும், குழப்பங்கள் மாறும். அனுசரித்து செல்லவும் விட்டு கொடுத்து செல்லவும் வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பொதுவாக வியாபார சம்பந்தப்பட்ட வகையிலே கோபத்தை குறைத்து கொள்ளவும் அனுசரித்து பேசவும் நல்ல முன்னேற்றம் காணலாம். பெண்கள் வழியிலே கவனம் தேவை. பார்த்து பேசவும் பார்த்து பழகவும் வார்த்தையிலே மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. அன்பான துலாராசினிகளே, தன வரவு கூடும். நன்மைகள் பளிச்சிட காத்திருக்கிறது. பெருமையான சமூகம் நடக்க காத்திருக்கிறது. சுவாரி முயற்சிகள் கைகூடும். சுப செலவுகள் கூடும். வீண் விரயங்களை தவிர்த்து கொள்ளவும். ஒரு சில குடும்பத்திலே நல்ல சுபகாரி முயற்சி நடக்க காத்திருக்கிறது. விவசாயி பெருமக்கள் பசு மற்றும் கால்நடைகள் நல்ல மாற்றம் காணலாம், முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகம் கூடுதலாக அமைய காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளே, மன நிம்மதி கூடும். இதுவரை எந்த நிம்மதிக்காக காத்து கொண்டிருந்தீர்களோ அந்த நிம்மதி கிடைக்க காத்திருக்கிறது. ஆன்மீக நாட்டம் கூடும். ஒரு சிலருக்கு ஆன்மீக திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம்.
உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே இதுவரை இருந்த மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். தங்கம் வெளி வியாபாரிகள் கூடுதல் விழிப்போடு செலவிட வேண்டும். ஆண்பான தனுசு ராசினிகளே, எதிலும் கவனம் தேவை. எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செலவிடவும். பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், கவிதை எழுதுவோர், கட்டுரை எழுதுவோர், கதை எழுதுவோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அரசு வழியிலே அனுகூலம் பெறலாம், ஆதாயம் பெறலாம், கௌரவ பட்டங்கள் பெறலாம். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். சகமானோடு அனுசரித்து பேசவும், கோபப்பட வேண்டாம், பிரச்சனை செய்து கொள்ள வேண்டாம். ஆண்பான மகர ராசினிகளே, உற்சாகமான நாளாக இருக்கிறது. மனதில் நிம்மதி கூடும், களிப்பான் நாள் என்றே சொல்லலாம். வெளியூர் தகவல்கள் ஒரு சிலருக்கு பிரச்சனை கொடுத்தாலும் சமாளித்து விடுவீர்கள். ஆயில் சம்பந்தப்பட்ட, எண்ணெய் சம்பந்தப்பட்ட வகையிலே உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் நல்ல லாபம் பெறலாம். கடல் சார்ந்த பொருட்களால் ஒரு சிலருக்கு ஓரளவு லாபம் கிடைத்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே காத்திருக்கிறது. வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையிலே பயணங்களை குறைத்து கொள்வது நல்லது. யாருக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்பான கும்பராசினிகளே, மனதிற்கு பிடித்தவர்கள் உங்களோடு தானாக வந்து பேசுவார்கள். இதுவரை இருந்த பிரச்சனைகள் மாற காத்திருக்கிறது. இடைவெளி மாற காத்திருக்கிறது. பிரிவுகள் மாற காத்திருக்கிறது. குடும்ப உறவுகள் சீராகும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே நல்ல முன்னேற்றம் காணலாம். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். சின்னத்திரை வனத்திரை கலைஞர்கள் கூடுதல் முயற்சி செய்தால் நல்ல முன்னேற்றம் காணலாம். வெளியூர் வெளி மாநில வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வகையிலே நல்ல வரவேற்பும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்க காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிய வீடு, புதிய வண்டி, புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். வெளியூர் தகவல்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மாணவ செல்வங்கள் கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான மீனராசினிகளே, ஆக்கமும் ஊக்கமும் கூடும். தொழில் வாய்ப்புகள் புதிதாக அமைய காத்திருக்கிறது. உங்கள் தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக அமையும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பெண்கள் வழியிலே ஒரு சிலருக்கு கூடுதல் முன்னேற்றம், கூடுதல் உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது. சிறு குறு தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். வங்கி வகையிலே, ஏடிஎம் வகையிலே, காசோலை வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். பொதுவாக நீர் சம்பந்தப்பட்ட வகையிலே ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். வாகனங்களிலே கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனங்களிலே லிஃப்ட்டு கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட்டு கேட்கவும் வேண்டாம். பெட்ரோல் வழி இதுவரை மருத்துவ செலவுகள் கட்டுக்கொள்வரும். தங்கள் உடல்நலத்தை கவனமாக பார்த்து கொள்ளவும், டென்ஷனை குறைத்து கொள்ளவும் கோபப்பட தேவையில்லை. எந்த சூழ்நிலையிலும் நம் முன்னேற்றமான காரியம் நடக்க காத்திருக்கிறது. பொறுமையாக செயல்பட வேண்டும். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அன்பானியர்களே, இந்த நிகழ்ச்சியை பொறுத்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. டவுட் இருந்தால் தாராளமாக கேட்டுக்கலாம். நேரம் சந்திக்கிறவங்க மதுரை பக்கத்தில் திருப்போணம் ஆத்துப்பாலை ஏறினா மடப்புறம் விலகல் நேரம் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான அற்புதமான ஜோதிடரசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஆறு கோண மனை அமைப்பிலே வீடு கட்டி இருந்தால் குடும்ப நலன் கூடுமா, சிறப்பாக இருக்குமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.